பீஃப் இஸ் நாட் பேட் ஃபார் ஹெல்த்துங்க. அது வந்துட்டு நம்ம சாமியாக பார்க்குற ஒரு மாடு வந்துட்டு நம்ம சாமியாக பார்க்குறோம், அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. தவிர்த்து பீஃப் வந்துட்டு பேட் ஃபார் ஹெல்த்னு நம்ம சொல்ல முடியாது. இட் ஆனால் பர்டிகுலர் குவான்டிட்டி அது வந்துட்டு குட் தான், எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கிறது நாட் அன் இஷ்யூங்கிற மாதிரி தான். ஸோ மேல் நியூட்ரிஷன் வந்துட்டு பீஃப்னால வருதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக நம்ம பங்களாதேஷ்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஊர். ஒன்றா அவங்க எக்ஸ்ட்ரீம்லி ரிச்சாக இருப்பாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி புவராக இருப்பாங்க. அங்கே மேக்ஸிமம் புழக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பீஃப் தான், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கிடைக்குதுங்கிறனால. இட் இஸ் நாட் பிகாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பீஃப்னு நம்ம சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு நார்மலாகவே உணவு கிடைக்கிறது இல்லை. அப்போ ஏதாவது ஒரு வகையில் அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்கிறதுலன்ட்டு நம்ம பீஃபை போய் வச்சுக்கலாமே தவிர்த்து இதனால தான் அவங்க மேல் நியூட்ரிஷனுக்கு இது காரணமாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனால் ஆல்வேஸ் மட்டன் இஸ் த பெஸ்ட் தான், பீஃப்லாம் செகண்டரியாக தான் வருது. சொல்லுவாங்க நார்மலாக இந்த மாடு சாப்பிட்டா மாடு மாதிரி ஆவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு பயங்கரமாக அவங்களால ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்குலாம், பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு மாட்டுத்தனமாக வேலை செய்வாங்கன்னு சொல்கிறது.